வாக்குர்த்திபர்யந்தா எதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜான விசாரண நவத ஈட்சம் தயாநிதிம் தேகபிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் பிரபத்யே. மகேந்திராக்னா விஷ்ணு பிரபிருதிஷு மகத்வ பிரபிருதிவது பிரபத்தவ்யே தத்வே பரிணமித வைசிஷ்ட விபவாம் அதிருஷ்யத்வம் தோத்வா கமிது அபிகம்யத்வ ஜனனி ஸ்ரீயம் சீதாபாங்காம் அஹமசரணோ யாமி சரணம். ஸ்ரீகோசம் ஜானமுத்ராம் கரசரசிஜயோ பிப்ரதத்யந்தருச்சா திஷ்டன் பத்மாசனேயா சநளின துளசி மாலிகோ வெங்கடேஷ. வேதாந்தாச்சாரியவர்ய கவிகதகடா கேசரி சர்வதந்திர ஸ்வாதந்திரே ஸ்ரீமதாத்மா சகருண நயன சந்நிதத்தாம் சதா மே. வைதேசிக ஸ்ருதிகிராமபி பூயசீனாம் வர்ணேஷு மாதி மகிமா நஹி மஹத்ருஷாந்தே இத்தம் விதந்தமபிமாம் சஹசைவ கோதே மௌனத்ருஹோ முகரயந்தி குணாஸ்த்வதீயாஹ. நீலாதுங்கஸ்தனகிரிதடீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்யம் ஸ்வம் ஸ்ருதிசதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் சதி நிகழிதம் யாபலாத் கிருத்ய பங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பென்னமென்மொலை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பின்னங்காய் திருவே துயிலழாய் கமும் தற்றொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய். இதுக்கு முன் பாசுரத்திலே குத்து விளக்கறிய பாசுரத்திலே நப்பின பிராட்டியை பார்த்து இவர்கள்லாம் சொன்னார்கள், துயிலழ ஒட்டாய்கான் தத்துவமன்னு தகவன்னு என்பதாக நீ ஒருத்தியே அந்த கிருஷ்ணானுபவத்தை பண்ணி கொண்டிருக்கிறாயே, நாங்கள் எல்லோரும் இந்த பணியில் கிருஷ்ணனுடைய முகத்தை பார்ப்பதற்காக ஏங்கிக் கொண்டு இருக்கின்றோம், எங்களுக்கு கிடைக்காமல் நீ ஒருவளாகவே அனுபவம் பண்ணி கொண்டிருக்கிறாயே என்று சொல்வதுமாக இருக்கிறதாம். அடுத்தது தத்துவமன்னு தகவலோ ரிம்பாவாய் என்று சொல்றார். இது தகவன்று என்று சொல்லுகின்றார். தகவுன்னா கிருபை தய. இந்த தயையே உருவெடுத்தவளாக நீ இருந்திருக்கிறவள், உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு இது ஏற்றதில்லை என்று சொன்னாளாம். அந்த தகவன்றுன்னு சொல்றது இருக்க அந்த பெண்களுடைய ஆற்றாமை, அகில ஜெகன் மாதரம் அஸ்மன் மாதரம் என்பதாக சொல்லக்கூடிய எங்களுக்கெல்லாம் தாயாஸ்தானத்துல இருக்கக்கூடியவளாக இருந்திருக்கிற மகாலட்சுமி ஸ்தானத்துல இருந்திருக்கிறவளாக இருந்திருக்கிற நீ எனக்கு அந்த கண்ணனை எங்களுக்கு கொடுத்தருள வேணும் என்று பிரார்த்தித்தாவும். பதிலே சொல்லாத நீ இன்னும் இருந்துருக்கே, நீ ஏகாந்தமா அனுபவிக்கிறது பார்த்தா மனசு கஷ்டமா இருக்கே என்பதாக சொல்லுவது போல தோன்றுகிறதாம் இவர்களுக்கு. இதை பார்த்த உடனே இந்த நீலாதுங்கஸ்தனகிரித்திட்டி தட்டி என்று ஆரம்பிக்கின்ற திருப்பாவையினுடைய தனியனுடைய அர்த்தத்தை போன பாசுரத்தால அனுசந்தானம் பண்ணோம் குத்து விளக்கிய பாசுரத்தால. இப்பொழுது அவர்கள் பார்க்கிறார்கள் இதற்கு மேல் எப்படி கண்ணனை எழுப்புவது என்பதாக. புருஷகாரத்துக்காக பிராட்டியை பார்த்தார்கள், அவர் பிராட்டியும் இன்னும் அனுகிரகம் பண்ணவில்லையோ என்கிற எண்ணம் இவர்களுக்கு தோன்றிவிட்டது. சரி, நாம் மறுபடியும் கண்ணனை எழுப்புவோம் என்று
எழுப்ப ஆரம்பிக்கிறார்களாம். ஆனால் பிராட்டி என்ன பண்ணிருக்காள் என்று கேட்டால், இத்தனை பேரும் வந்திருக்கா, இவா எல்லாருக்கும் பெருமாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும், எந்த சமயத்துல பார்த்து சொன்னமானாக்கா பெருமாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்குமோ அந்த சமயமாக பார்த்து எம்பெருமானிடத்துல விண்ணப்பிக்க வேண்டும் என்று பார்த்து கொண்டிருக்கின்றாள் சமயத்தை நோக்கி. அதனாலதான் பேசாமல் இருந்திருக்கா. இவா கோவித்துக்கு இவா சொன்ன வார்த்தை அவளுக்கு மனசை புண்படுத்திட்டோ என்னமோ, அதனால பேசாத இருக்காளோ என்னமோ, இந்த மாதிரி நினைச்சுருக்கா. வெளியில இருக்கிறவாள்லாம் கோவிச்சு கொண்டு பேசாத இருக்காள்னு நினைச்சுருக்கா. அவளும் வாய் திறக்காமல் இருக்கிறதுனால இப்போ மறுபடியும் கண்ணனையே எழுப்புவோம்னு சொல்லி எழுப்புறார்கள். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பன் தவிர்க்கும் கலியே துயிலெழாய் என்பதாக. அப்பா கண்ணா, நீ எப்படிப்பட்டவனாக இருந்துருக்க என்று சொல்கிறார். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பன் தவிர்க்கும் கலியே துயில கலியே என்பது கண்ணனுக்கு செய்யக்கூடிய ஒரு சம்போதனம், வெளிவேற்றுமை. 33 அட்டௌவசவ ஏகாதச ருத்ரா த்வாதசாதித்யா, 8 வசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், 12 ஆதித்யர்கள், அதுக்கப்புறமா இந்திரன் பிரஜாபதி என்ற 33 பேர், அல்லது அஸ்வினி தேவதைகள் 2 பேர், இவாளோடு சேர்ந்து 33 பேர்கள். அந்த 33 பேர்களுடைய விபூதி, அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோடி கோடி பேர் இருக்கு. இது 33 கோடி அப்படின்னு. தேவா ஆஸ்திரி ரேகாதசாஸ்திரிஸ்திரயஸ்திரிகம் சாஹா, இது 33 என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதாக இருந்துருக்கு. அந்த 33 கோடி தேவதைகள், அந்த தேவதைகளுக்கு தான் நீ ரட்சணம் பண்ணுவியான்னு கேட்குற மாதிரி இருக்கான். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பன் தவிர்க்கவும் கலியே என்பது. நீ ரட்சணம் பண்ணணும்னாக்க அதுக்கு ஒரு சங்கிய ஒரு கணக்கா, இது ஒரு கேள்வி. சங்கிய 33 கோடி பேர் உன் காலில் விழுந்தாதான் ரட்சணம் பண்ணுவியா, 5 லட்சம் பேர் நாங்கள் வந்து பார்த்தோம்னாக்க நீ ரட்சணம் பண்ண மாட்டியா அப்படின்னு ஒரு கேள்வியா. அதுக்காக கேட்குறாளாம், அவள்லாம் ஆண்களாக இருந்துருக்கிறவா 33 கோடி பேர், அவளுடைய விபூதியில் இருந்துருக்கவா ஆண்களும் பெண்களும் இருந்துருப்பான், பிரதானமாக வரவா 33 கோடி ஆண்களாக இருந்த 33 வரா ஆண்களாக இருந்துருக்கிறவா, எங்களுக்கு பெண்களாக இருந்துருக்கவர் எங்களுக்கு நீ உதவி பண்ண மாட்டியா என்று சொல்லுகின்றாளாம். 33 என்பதாக சொல்லுகின்றார். அது மாத்திரமில்லை, அவள்லாம் எப்படி இருக்கா, அவள்லாம் உன்னிடத்துலேருந்து பலனை, ஐகிகமான பலனை எதிர்பார்த்து வரவர்களாக இருந்துருக்கா. நாங்கள்லாம் உன்னிடத்துல ஒரு பலனையும் நான் எதிர்பார்க்கல, நாங்கள்லாம் எதிர்பார்க்கறது எல்லாம் உன்னுடைய திருமுக மண்டலத்தினுடைய சேவையை தான், அனன்ய பிரயோஜனமாக நாங்கள் வந்திருக்கோம், வேற பிரயோஜனாந்தரத்தை உத்தேசித்து வந்திருக்கிறவர்களை தான் நீ ரட்சணம் பண்ணுவியா, அனன்ய பிரயோஜனமாக வந்திருக்கிற எங்களை நீ ரட்சணம் பண்ண மாட்டியா என்று கேட்குற மாதிரி இருந்துருக்கா. 33 என்பதாக. எங்களுக்கெல்லாம் இருக்கிறது என்ன அப்படின்னா, உன்னை அடையணுன்ற ஆர்த்தி, அந்த ஆர்த்தியே கைமுதலாக இருக்கும்படியாக இருந்துருக்கிற எங்களை நீ ரட்சிக்க மாட்டியா என்று கேட்கிறாளாம். 33 அமரருக்கு, அமரர் என்றால் மரணம் இல்லாதவர்கள், சாகாதவர்கள் என்று பெயர். நீ சாகாதவர்களுக்கு தான் உதவி பண்ணுவார்களா, உன்னுடைய முகம் இல்லாமல் அதை பார்க்காமல் நாங்கள் எல்லோரும் ஒரு இறக்கும் நிலையில் திருவாயில் உள்ளோம், எங்களுக்கு நீர் அனுகிரகம் பண்ண மாட்டேரா என்று கேட்கிறார்களாம். அவர்கள் எல்லாம் முகாந்தரத்தாலே ஜீவிப்பவர்கள், நாங்கள் எல்லோரும் உங்களுடைய முகத்தை, கண்ணனுடைய முகத்தை கொண்டு ஜீவிக்கிறவர்கள்,
எனக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டாயா என்று கேட்கிறார். முகாந்தரத்தாலே ஜீவனம் அப்படின்னா என்னன்னு கேட்டா, அக்னிமுகாவை தேவாக வேதம் சொல்லிருக்கு. தேவதைகளுக்கெல்லாம் முகமாக இருந்துருக்கிறது அக்னியா. ஏன், எல்லா ஹவிசும் அக்னியில தான் சமர்ப்பிக்கிறோம். இந்த தேவதைகளுக்கு ஆகாரம்ன்றது முகம்ன்றது ஆகாரம் சாப்பிட்றதுக்கு வாய்ன்றது ஆகாரம் சாப்பிட்றதுக்கு வழியாக இருக்கிறது வாய். இப்போ தேவதைகளுக்கு நாம் சமர்ப்பிக்கிற ஆகாரம் மொத்தம் ஹவிசு மொத்தம் அக்னியில தான் சமர்ப்பிக்க விடுவோம். ஆகியால அக்னிமுகாவை தேவாகா என்பதாக சொல்லுகின்றார். எல்லாரும் தேவதைகள் எல்லாரும் அக்னியை முகமாக உடையவர்கள் என்று. இவர்கள்லாம் முகாந்தரத்தாலே ஜீவனம் பண்ணுகிறார்கள். அவரவர்களுடைய முகத்தாலே ஜீவனம் பண்ணுவதில்லை, முகாந்தரம் வேறொரு முகம், அந்த முகத்தாலே ஜீவனம் பண்ணுவர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள்லாம். நாங்கள்லாம் எப்படி இருக்கோம் கேட்டா, உன்னுடைய முகமும் உன்னுடைய நோக்கும் உன்னுடைய பேச்சும் உன்னுடைய செயல்களுமே எங்களுக்கு ஜீவனமாக இருந்திருக்கிறது. ஆகையால எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டேயா, அவளுக்கு தான் நீ அனுகிரகம் பண்ணுவியான்னு கேட்கிற மாதிரி இருக்கான். முப்பத்து மூவர் அமரருக்கு, அந்த அமரருக்கு தான் நீ அனுகிரகம் பண்ணுவியா, அமரருக்கு முன் சென்று அவர்களுக்கு நோவு வருவதற்கு முன்னமே சென்று நீ அனுகிரகம் பண்ணுவியார். எங்களுக்கு 500,000 பேராக இருந்திருக்கிற எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ண மாட்டையா என்று கேட்கிறானாம். நீ சொல்லிருக்க அகம் ஸ்மராமி மத்பக்தம் என்பதாக சொல்லுக, நயாமி பரமாங்கதிம் என்பதாக சொல்லியிருக்க. இது நீ பூமி பிராட்டிக்கு சொன்ன வார்த்தை. இது என்னுடைய பக்தனை அகம் ஸ்மராமி நான் நினைக்கிறேன், நயாமி பரமாங்கதிம் உத்தமமான கதிக்கு அவனை அழைத்து செல்கிறேன் என்று சொல்லுகின்றாள். நாங்கள் அத்தனை பேரும் அபலைகளாக உன்னுடைய பள்ளிக்கட்டில் கீழே நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம், எங்களை நீ நினைக்க மாட்டாயா, அந்த தேவதைகளை தான் உன் நினைப்பாயா என்பதாக சொன்னார். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று, இதெல்லாம் பெருமாளுக்கு ஒரு இந்த குத்தி குத்தி காண்பிக்கிற மாதிரி இருந்துருக்கான். இது கஷ்டத்தை உபயோகப்படுத்துற மாதிரி வார்த்தையா இருக்கான். இந்த வார்த்தையை சொன்னா நம்ம விஷயத்துல பெருமாளுக்கு தைரியம் ஏற்படாதுன்னு அதை எண்ணி, இந்த முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்றுன்னு சொல்றதுக்கு இப்படி நான் அர்த்தம் பண்ணல, நான் வேற விதமா அர்த்தம் சொல்றேன், இந்த அர்த்தத்துலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றானா. ஒரு சமயத்துல கஜேந்திராழ்வான் உனக்காக புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்காக பொய்கையில சென்று அந்த புஷ்பத்தை பொறிக்கிற, பொறிச்ச உடனே அந்த முதல்ல கஜேந்திராழ்வானுடைய கால கவிர், அந்த கஜேந்திராழ்வானுக்கும் அந்த முதலைக்கும் 1000 வருஷக்கணக்கில் ஒரு போராட்டமே நடைபெறுகிறது. அந்த கடைசி சமயத்துல இத்தனை நாள் வரைக்கும் அதுக்கு அந்த கஜேந்திராழ்வானுக்கு சுதந்திராத்ம பிரமம் இருந்தது, தானே கர்த்தான்ற ஒரு பிரமம் இருந்தது. அந்த பிரமம் இருந்ததுனாலதான் போராடிச்சு. அந்த போராடின்னு கடைசியில வரைச்சே தன்னுடைய இயலாமைய முன்னிட்டு கொண்டு எம்பெருமான் இடத்துல ஆதி மூலமே அப்படின்னு சொல்லி ஒரு சப்தத்தால எம்பெருமான சம்போதனம் விழிச்சது, நீதான் என்ன ரட்சணம் பண்ணணும்ன்றது. அந்த ஆதி மூலம்னு சொல்லச்சே எல்லாவற்றுக்கும் கர்த்தாவாக இருந்திருக்கவன் அர்த்தம். அந்த கர்த்தான்னு சொல்லச்சே 33 கோடி தேவதைகளும் நாகம் நாகம் நஜாகம் நஜபவதி புனகா தாதிருஷோ மாதிருஷேஷு, நாகம் நாகம் நான் இல்ல நான் இல்ல அப்படின்றாலாம் ஒவ்வொருத்தரும். ஆதி மூலம் சொன்ன உடனே இவன் கூட்டது யார கூட்டிருக்கா, யார் ஆதி மூலமும் அவனன்னு சொல்லிருக்கா, இந்திரன் பார்த்தானா, இது என்ன கூப்பிடல, இது நான் அவரை மாதிரி மூலகர்த்தாவாக இருந்திருக்கிற எம்பெருமான் மாதிரி நான் அனுகிரகம் பண்றவன் இல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டாரான். சரி, அடுத்தது பிரம்மா பாக்குறேன், பிரம்மாவும் நானும் அந்த லிஸ்ட்ல சேரமாட்டேன் என்னையும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்ப இந்த மாதிரி சிவபெருமானும் நானும் அந்த லிஸ்ட்ல சேரமாட்டேன்னு தானா. இப்படி ஒத்தரா ரெண்டு பேரல்ல 33 கோடி தேவதைகளும் நாகம் நாகம்னு நான் இல்லை நான் இல்லை நான் இல்லைன்னு சொல்லி ஒதுங்கின சமயத்துல
அமரர்க்கு முன் சென்று கப்பன் தவிர்க்கும் உங்களையே துயிலழாய். அவ எல்லாருக்கும் முன்ன சென்று இந்த ஆசிரிதாளுடைய பயத்தை போக்கடிக்கிறவனாக இருந்திருக்கையே என்பதாக சொல்லுகின்றார். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று, அதுவும் நீ எப்படி போகிற, நீ போற வேகத்துல வேற யாராலையும் பின்தொடர முடியவில்லையாம். அந்த நீ கருத்மான் மேல அவ்வளோ வேகத்துல போறாட்சி வேலாவாக கேளிலோலோ விவித கனகடா கந்துகா காதசீலா. இவர் போற வேகத்துக்கு யாராலையும் ஒன்னும் ஒரு ஈடு கொடுக்க முடியாதபடியாக இருந்துட்டு இருக்கார். வாயு வேகம் மனோவேகம்லாம் சொல்ற, அதெல்லாம் செகண்டரியா எடுத்தான். அந்த கருத்மானுடைய வேகமும் போராதபடி அதிவேகமாக போயிட்டு இருக்கவர். அப்போ முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று, இன்னொரு விஷயம், இது ஒரு சாஸ்திரியமான விஷயம். நம்மெல்லாம் பரமைகாந்திகள், அனன்யகதிகள், அனன்ய பிரயோஜனங்கள். பரமைகாந்திகள்னு அவ யாருன்னாக்க, ஏகாந்தி பரமைகாந்தின்னு ரெண்டு பேர் இருக்கு. ஏகாந்திகள்ன்றவா பெருமாள் ஒத்தரையே நினைக்கிறவாள் இருக்கிறவா ஏகாந்திகள். அதாவது ஐகமான பலன்னு சொல்லக்கூடியதாக பொண்ணு, பொருள், பசு, அதே மாதிரி புத்திரன், கல்வி போன்ற செல்வங்களுக்காக எம்பெருமானையே ஆசிரியிக்கிறது. ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு தேவத்தையும் ஆசிரியிக்காத பெருமாளையே அண்டி பெருமாளிடத்திலேயே எல்லாத்தையும் கேட்கிறவா இருக்காளே, அவள்லாம் ஏகாந்திகள். பரமைகாந்திகள்ன்றவா யாருன்னாக்க, இந்த மாதிரி எதையுமே கேட்காமல் தனக்குன்னு எதுவுமே உகப்பு கிடையாது, எம்பெருமானுக்கு எது உகப்போ அதுவே தனக்கு உகப்பு, எம்பெருமான் எதை தமக்கு அனுகிரகம் பண்ணுகிறாரோ அதுவே நமக்கு புருஷார்த்தம், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவதுதான் நமக்கு புருஷார்த்தம் என்று எண்ணுபவர்களாக இருந்திருக்கிறவர்கள் இவர்கள்லாம் பரமைகாந்திகள். இப்படிப்பட்ட பரமைகாந்திகளாக இருந்திருக்கிறவள்லாம் யாகாதிகள்லாம் பண்றா. யாகத்துல பண்ணச்சே அக்னேய சகா, சமாய சகா, இந்திராய சகா, பிரகஸ்பதே சகா, பிரஜாபதே சகான்னெல்லாம் சொல்லி ஒவ்வொரு தேவதைகளும் சொல்லி சுவாகாரத்தை சொல்லி ஹவிச சமர்ப்பிக்கிறார். சமர்ப்பிச்சா அந்த ஹவிசை எல்லாரும் வாங்கிக்கிறார், அந்த தேவதைகள்லாம் வந்து வாங்கிக்கிறார். அந்த மாதிரி ஒரு சமயத்துல பிரம்மா அஸ்வமேத யாகம் பண்றேன். அந்த அஸ்வமேத யாகம் பண்ணச்சே காஞ்சிபுரத்துல வந்து அஸ்வமேத யாகம் பண்றேன். எதுக்காக, தன்னுடைய தகப்பனாராக இருந்திருக்கிற பெருமாளுடைய சாட்சாத்காரத்துக்காக, பெருமாளை சேவிப்பதற்காக. அந்த பெருமாள் கொஞ்ச நாள் பிரம்மா இருமாந்து இருந்தேர், நம்ம அப்பா தானே நம்ம அப்பா தானேன்ற மாதிரி இருமாந்து இருந்தேர். அவருக்கும் அவராலையும் சேவிக்க முடியாத போயிட்டதுனால அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்காக, சாட்சாத்கரிப்பதற்காக காஞ்சி மாநகரத்துல வந்து அஸ்வமேத யாகம் பண்றேன். அந்த அஸ்வமேத யாகம் பண்ணச்சே எல்லாருக்கும் வந்து ஹோமங்கள்லாம் பண்ணா எல்லா தேவதைகளும் வந்து அந்த ஹவிசை வாங்கிக்கிறதுக்கோசரம் சித்தமா, நேர்ல வந்து வாங்கிக்கிறதுக்காக சித்தமா இருந்துருக்காளாம், எல்லாம் வந்து நிக்கிறாளாம். இதுல சாரி வந்தாலே அந்த ஹவிசை வாங்கிக்கிறதுக்கு தேவதைகள்லாம் சித்தமா இருந்துருக்கா. அதுலயும் பிரம்மா பண்ற யாகம்னாக்க அதுல சாட்சாத்தான் வந்து வாங்கிக்கணும்ன்றதுக்கு, இது ததியாராசனம் மாதிரி. இது சாதாரண சாப்பாட்டுக்கே இங்கெல்லாம் இருக்கிறவாடெல்லாம் இந்த ஹோட்டலுக்கு போறவனுக்கே பெரிய நாக்க தொங்க போட்டு போயிட்டு இருக்கான். இவன்லாம் பெரிய ஆச்சரியமான ததியாராசனம் பண்றா. அந்த சுவாமி திருநட்சத்திரத்துக்கோசரம் ஏற்பட்ட ததியாராசனைன்னு சொன்னாக்க, அந்த ததியாராசனைக்காகவே வரவா நிறைய பேர் இருக்கா, சுவாமியை சேவிக்கிறதுக்கு வரவா பாதி, ததியாராசனை சாப்பிட்றதுக்கு வரவா பாதி. அந்த மாதிரி இங்க தேவதைகள்லாம் பிரம்மா பண்ற ததியாராசனையா இருக்கு தேவதைகளுக்கெல்லாம். அந்த பிரம்மாவனுடைய யாகத்துல தாங்கள்லாம் வரணும்னு சொல்லி சொல்றாளாம். இந்த 33 கோடி தேவதர்களுக்கும் ஹவி பிரக்ஷேபணம் பண்றாரு. இந்திராய சகா, சோமாய சகா, வருணாய சகான்னு ஹவிச கொடுக்குறேனா, அந்த இந்திரன் வந்து நிக்கிறானா கட்சியில பார்த்தா ஒன்னும் காணும். அவருக்கு போய் சரியா, அவருக்கு இந்திரனுக்கு முன்னே யாரோ ஒருத்தன் வாங்கி போயிட்டாலும், யார் வாங்கி போனா தெரியலே தெரியலேன்னு பாக்குறாளாம். அந்த 33 கோடி தேவதர்களுக்கும் அந்தராத்மாவாக இருந்திருக்கிற எம்பெருமானே அது மொத்தத்தையும் வாங்கி போயிட்டேறான். 33 அமரர்க்கு முன் சென்று, அவளுக்கு முன்னாடி இவரே போயிட்டாராம். இப்ப இவாளுக்கெல்லாம் இப்படி இவரே வாங்கி போயிட்டாருன்னா நமக்கு இல்லாத போயிடும், நாம் மொத்த பேரும் பட்னியா போயிடுவோமா என்ன பண்றதுன்னா. கடைசியில
வபா ஹோமம் பண்ற. வபா பரிமளோல்லாச வாசிதாதர பல்லவம் முகம் வரதராஜஸ்ய முக்தஸ்மிதம் உபாஸ்மகே என்பதாக திருக்குச்சிரும்பிகள் தேவராஜ அஷ்டகத்தில் அருளி செய்துள்ளார். அந்த வபய ஹோமத்தினால வரக்கூடிய அந்த பரிமளம் வாசனை அப்படியே இருந்துருக்கான். புன்சிரிப்போடு கூட இருந்துருக்கிற தேவப்பெருமாள் அந்த உத்தரவேதியில் ஆவிர்பவிக்கிறார். அந்த ஆவிர்பவித்த உடனே அந்த பெருமாளை சேவிச்ச மாத்திரத்தினால எல்லா ஹவிசையும் சாட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சதா எடுத்தோம். அதான் சுவாரஸ்யம். இந்திராய சாகான்னு சொல்லச்சே இந்திரனுக்கு மாத்திரமே கொடுக்கக்கூடிய ஹவிஸ் இருக்கு. அந்த ஹவிஸ் தான் இந்திரன் சாப்பிடுவான். ஆனா இந்த தேவப்பெருமாள் அந்த அந்த ஹோமத்திலேருந்து உத்தரவேதியிலேருந்து எழுந்தருளின ஆவிர்பவிச்ச தேவப்பெருமாளை பார்த்த மாத்திரத்தினாலேயே எல்லா ஹவிஸும் துதியாராதனையில மொத்தம் சாட்டா மாதிரி ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடுத்து. திருஷ்டா திருப்தின்னு சொல்லுவா. தேவதைகளுக்கெல்லாம் திருப்தி எப்படின்னா பார்க்கறதுனாலேயே திருப்தி. பெருமாளுக்கு நாம சொல்லச்சே கண்டருள பண்ணுதல் என்று சொல்லுகிறோம். நிவேதனத்தை ஹவிர் நிவேதனம் பண்றதுக்கு நாம எது பண்ணாலும் பெருமாளுக்கு கண்டருட பண்ணுகிறோம் அப்படின்னா அதை கண்டு நமக்கு அருள வேண்டும் என்பெருமான். பெருமாள் கணக்கு சாப்பிட்றதா இருந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒன்று கூட நாம கொடுக்க மாட்டோம். பெருமாளுக்கு ஹவிச நிவேதனமே பண்ண மாட்டோம். அவர் சாப்பிட்ற தேவதைகள்லாம் சாப்பிட்றது இல்லை, வெறுமை கண்டாலே திருப்தின்றதுனால தான் நம்ம மொத்தம் பண்ணுறோம் போல இருக்கு. இப்போ இவர்கள் மொத்த பேருக்கும் அந்த பெருமாள் எழுந்திருளின உடனே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமும், அது எல்லோ பெரிய எவ்வளோ பெரிய தனியாராதனை சாட்டா எப்படி வயர் ரொம்பமோ அதுக்கு மேலே வயர் ரொம்ப போயிடுதான். முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே தொழிலழாய் முன் சென்று கப்பந்தவிற்கும் நோ வருவதற்கு முன்னவியே நம்மளை ரட்சிக்கிறவராக இருந்திருக்கிறவர் முன் சென்றுன்னு சொல்லி சொல்ற கருதவரம் தரும் நம் அத்திகிரி திருமால் என்பதாக சொல்லுகின்றார். நாம கருதின மாத்திரத்தினாலேயே நமக்கு அனுகிரகம் பண்றவராக இருந்திருக்க பிரார்த்தனை பண்ற வரைக்கும் காத்துருக்க மாட்டேறோம். இதெல்லாம் வேணுமன்னா உடனே பண்றவராக இருந்திருக்கு. முன் சென்று அடியாருக்கு அவளுடைய இருக்கும் இடம் சென்று உதவுபவனாக நீ இருந்திருக்க. எங்களெல்லாம் உன்னுடைய அடியாராக நீ நினைச்சிக்கலையா? நீ இது கேட்கிறானா? முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று நீங்க எப்படி வந்திருக்குங்கோ அப்படின்னா, நீ குகப்பெருமான சொல்லச்சே பத்மியாம் அபிகமா செய்வேன்னு சொல்ல, நீ காலால நடந்து வந்ததுனாலேயே எல்லா உபகாரமும் எனக்கு பண்ணதாக நான் நினைச்சுக்கிறேன் என்பதாக ராமர் சொல்லுகிறேர் குகனிடத்துல. நாங்கள்லாம் தெரு தெருவா பகவன் நாமாவை சொல்லிட்டு ஒத்தர் ரெண்டு பேர் இல்லை 500,000 பேருமா வந்து உன்னுடைய திருவாசல்லையே நாங்க நின்று இருக்கோம். நாங்க எங்களை நீ சந்தோஷப்படுத்த மாட்டையா என்பதாக சொல்லுகின்ற ராமர் காட்டுக்கு போறார். அந்த காட்டுக்கு எழுந்திரளிச்சு மகர்ஷிகள்லாம் வராளாம். மகர்ஷிகள்லாம் வந்து ராமனை பார்த்து அர்ச்சபாத்திய ஆச்சமணியங்கள்லாம் சமர்ப்பிச்சு ஒரு உபச்சாரங்கள்லாம் பண்றாளாம். அந்த உபச்சாரம் பண்ணச்சே ராமர் சொல்றாராம் அவளிடத்துல, ஹீரேஷாகி மமா துலான்னு எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்துருக்கு. என்ன வெக்கம் உமக்கு அப்படின்னா, நான் உண்மை பாக்குறதுக்காக வர வேண்டியது போக நீங்கள்லாம் என்னோட என்ன பாக்குறதுக்காக இங்க வந்துட்டீங்கன்னு சொன்னவனாக்க எனக்கு ரொக்கமா வெக்கமா இருந்துருக்கு. ஆகையால நான் வந்திருக்கேன்னா, நீ ஆசிரித்தால் இருக்க இடத்துல வர வேண்டியவன். இதே ராமன் சொன்ன வார்த்தை தானே, நான் மகர்ஷிகள் ஸ்தானத்துல உன்னையே நினைச்சுண்டு இங்க வந்திருக்கேன், நீ இன்னும் தூங்கலாமா என்று கேட்பது போல இருந்துருக்கான் உள்ளப்படுத்திருக்கிற கண்ணனுக்கு. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய். கப்பம் என்பதற்கு அர்த்தம், கப்பம் அப்படின்னா கம்பம்ன்றது சம்ஸ்கிருதம், அதனுடைய தமிழாக கப்பம்னு ஆயிடுத்துன்னு அர்த்தம். கப்பம் தவிர்க்கும் கலையே தொழிலழாய்,
அந்த கம்பத்தை போக்கடிக்கக்கூடியவர்களாக இருந்துருக்கார். தேவாள்லாம் தேவதெல்லாம் ஹிரண்யகசிபுவனிடத்துல பயந்து போயிட்டாளாம். அவனுடைய இது தாங்க முடியாத தேவா சொர்க்கம் பரிஜெச்ச பத்ராசன்னு முனிசத்தம விஜய ருகு அவனோ சர்வே பிப்ராணா மானுஷியும் தனும். எல்லாரும் மனுஷ உருவத்தை கொண்டு எடுத்துக்கொண்டு பூமியில அல்லாடி கிடந்தாலும் என்ன, சொர்க்கலோகம் மொத்தம் காலியா போயிடுதான். எப்ப ஹிரண்யகசிப்பு வந்து என்ன பண்ணுவானோ அப்படின்ற பயத்தினால அவ 33 கோடி தேவதைகளுக்கும் நீ முன் சென்று நிருசிம்மனாக எழுந்தருளி அனுகிரகம் பண்ணவனாக நீ இருந்துருக்க. நாங்க 5 லட்சம் பேருந்தான், நாங்கள்லாம் அனன்ய பிரயோஜனமாக இருந்துருக்கோம். அவளுக்கு அவர்கள் எழுந்த சொர்க்கலோகத்தை மீட்டு கொடுத்தாய். எங்களை பொறுத்த வரைக்கும் நீ என்ன வேணும்னு நான் கேட்கறோம், நான் எதுவுமே இல்லை. உன்னுடைய திருமுக மண்டலம் தான் கேட்கணும், உன்னதான் பார்க்கணுன்றத தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுடைய நடுக்கத்தை தான் நீ முன்ன போக்கடிக்கணுமே தவிர அவர்களுடைய நடுக்கத்தையா போக்கடிக்கணும் என்பதாக கேட்கிறானா. கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய், எங்களுடைய துக்கத்தை நீ போக்கடிக்கணும்னு சொல்றார். கலியே துயிலழாய் என்கிறார். கலின்னா மிடுக்குடையவன் அர்த்தம். அந்த மிடுக்குடையவனாக இருந்திருக்கிற, கம்பீரமாக இருந்திருக்கிற, பலத்தை உடையவனாக இருந்திருக்கிற எம்பெருமானே நீ துயிலழைய நீ எழுந்திருக்கணும் என்பதாக சொல்லுகின்றார். நீ எங்களை நினை, 33 கோடி தேவதைகளும் உங்க வீட்டு வாசல்ல கண்ணனுடைய திருமாளிகையின் வாசலிலே வந்திருப்பதாக எங்களை நினை. எங்களை அதே தேவர்களாக நினைக்க வேண்டியது. பிரயோஜனாந்தர் நாங்கள் பிரயோஜனாந்தரத்தை கருதி வராவிட்டாலும் கூட பிரயோஜனாந்தரத்தை கருதி வருபவர்களை நீ எப்படி சந்தோஷிப்பாயோ அதே மாதிரி எங்களையும் சந்தோஷிக்க வேண்டும். நீயே எங்கள் அனைவருக்கும் ரட்சகனாக இருக்கின்றாய், காப்பாற்றுபவனாக இருக்கின்றாய் என்கிற எண்ணத்தோடு எங்களை பார்க்க வேண்டும் என்று அவரை எழுப்புகிறாளாம். கலியே துயிலழாய் என்பதாக சொல்லுகின்றார். நீ துயிலழாய், நாங்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள், இடக்கை வழக்கை அறியாத ஆட்சிகளாக இருந்திருக்கோம். இவாளுக்கு எப்படி 33 கோடி தேவதைகள் விஷயங்கள்லாம் இவாளுக்கு எப்படி தெரியும், இது ஒரு பெரிய சந்தேகமா. அதுதான் சொல்ற, இது தெரியாத போகுமா? நீ திருவாயர்பாடியில எழுந்தின உடனே தேவதைகள் மொத்த பேரும் நீ இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டா. தொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான், இந்த மாதிரி எத்தனையோ பாசுரங்கள்னால சொல்லப்பட்டிருக்கிறது. பிரம்மாவனுக்கு தொட்டில் கொண்டு வந்து கொடுத்த, அவரவாளுக்கு அவாவா முடிஞ்ச தேவதைகள்லாம் அவாவா என்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்றதாக இருந்திருக்க. அந்த கோவிந்தன் குழல் கொடு ஊதின போதுன்னு சொல்ற, கோவிந்தன் புல்லாங்குழலை கொடுத்து எடுத்துட்டு ஊதின போது 33 கோடி தேவதைகளும் எங்கெங்கேயானோ யாகம் பண்ணலாம். யாகம் பண்ற இடத்துல ஹவிஸ் சமர்ப்பணம் பண்ணாக்க அந்த ஹவிஸை வாங்கிக்கிறதுக்கு ஒரு தேவதை கூட வரலையாம். மொத்த பேரும் கண்ணன் குழல் ஊதும் பொழுது அந்த குழல் ஊதுவதை கேட்பதற்காகவே வந்துட்டாளாம். என்னடா இது, நாமெல்லாம் ஹவிஸ் சமர்ப்பிக்கிறோம், ஒரு தேவதை கூடயும் வரலையே, எங்க போயிட்டா தெரியலையே, எங்க போயிட்டா தெரியலன்னா மொத்த பேரும் திருவாயர்பாடல வந்து உட்காந்துட்டு இருக்கான்னு சொல்லி சொல்லியிருக்கா. அப்போ 33 கோடி தேவதைகளும் ஹவிஸ கூட வாங்கிக்கிறதுக்கு இல்லாமல் வந்திருக்கா. இதே தேவதைகள் தான் உனக்கு கோவிந்த பட்டாபிஷேகம் பண்ணி வச்சவளாக இருந்திருக்கா. அந்த இந்திரன்லாம் என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, உன்னிடத்திலேருந்து அனுகிரகத்தை பெற்றுண்டு உனக்கே உடனே ஒரு கெடுதியை செய்பவனாக இருந்திருக்கான். உன்னுடைய உத்கர்ஷத்தை உயர்வை அவன் எப்பவுமே விரும்பாதவனாக இருந்திருக்கான். அந்த உன்னுடைய உயர்வை கொண்டு பொறாமை படுவனாக இருந்துருக்கான். ஆனா அவளுக்கு தான் நீ அனுகிரகம் பண்ற. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய உயர்வு தான் எங்களுக்கு உயர்வு, எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணன்றதுக்காக சொல்றேன். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாயி, கலியே துயிலழாயி.
செப்பமுடையாய். நீ அடியார்கள் விஷயத்திலே நேர்மையாக இருக்கின்றவன். நீ ஆர்ஜவம் என்று சொல்லப்படுகிறது. ஆசிரிதர்கள் விஷயத்திலே மனசினாலும் வாக்கினாலும் காயம் சரீரத்தினாலும் ஒரே எண்ணத்தை உடையவனாக இருந்திருக்கிறவர். நீ ஒரு கால் ஒரு வார்த்தையை சொன்னவர். திரௌபதி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ற, சங்கசக்கர கதாபாணே துவாரகா நிலையாச்சுதா கோவிந்த புண்டரீகாட்ச ரக்ஷமாம் சரணாகதாம் என்பதாக பிரார்த்தனை பண்ற. அப்போ பிரார்த்தனை பண்ணச்சே நீ அவளுக்கு அனுகிரகம் பண்ற. அனுகிரகம் பண்ணதை பார்த்துட்டு மீதி பேரத்துல நினைக்கிறான், உன்னுடைய அனுகிரகம் சத்தியமானதாக இருக்குமா, எப்பொழுதுமே அவளுக்கு பரிபூர்ணமாக உன்னுடைய அனுகிரகம் இருக்குமான்னு சொல்லச்சே. அப்ப சொல்ற அந்த திரௌபதியின் இடத்துலயே சொல்றார் கண்ணன் சொல்ற வார்த்தை, ஜவுஸ்பதேத்து பிருத்திவி சீரியேத, ஆகாசம் கீழே விழுந்தாலும் விழுந்துரும், பூமி அப்படியே வெடிச்சு போனாலும் போயிடும், சமுத்திரம் வறண்டு போனாலும் போயிடும், ஹிமவத் பருவத்தம் தூள் தூளா போய் சமதப்பொழியா ஆனாலும் ஆயிடும், நமே மோகம் வச்சோ பவே, என்னுடைய வார்த்தை எப்பவுமே பொய்யாகாது என்று சொன்னவர் நீ. அப்போ ஆசிரியர்கள் விஷயத்தில் மனசுனாலையும் வாக்குனாலையும் செயலினாலையும் பிராமணிக்கமானவர் ரிஜுவானவர் நேர்மையானவர் நீ. செப்பமுடையாய், இப்படிப்பட்ட மகாகுணத்தை உடையவனாக இருந்திருக்கிறவர் நீ. இதுல என்ன இன்னும் ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும், அது எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார். அவர்களுக்கு தகுந்த மாதிரி அவ்வாளுக்கு அனுகிரகம் பாதச்சாயாம் சம்ஸ்ரிதோ யோபி கோபி தஜ்ஜாதீயா தாதிருஷஹ தத்ஸ்வபாவஹ ஸ்லிஷ்யேத் ஏனம் சுந்தரோ வத்ஸலத்வாத். சுந்தரபாகு ஸ்தவத்துல அந்த சுந்தரராஜன் அழகரை பார்த்து சொல்றார், உன்னுடைய திருவடி நிழலிலே ஒதுங்கினவன் எந்த ஜாத்தியை சேர்ந்தவனாக இருந்தாலும் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் எப்படிப்பட்ட குணத்தை உடையவனாக இருந்திருந்தாலும் யோபி கோபி எவனோ எவன் எவனோவாக இருந்தாலும் கூட நீ அவனுக்கு சமானமாக ஆயிடுறியா அவனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. இதுக்கு ஒரு திருஷ்டாந்த சொல்றேன். எடுத்துக்காட்டு, பெருமாளுக்கு நாம கோவில்கள்லாம் திருவாராதனாதிகள்லாம் பண்றோம். இந்த திருவாராதனை எப்படி பண்றது? பாஞ்சராத்திர ஆகம பிரகாரமோ வைகானச ஆகம பிரகாரமோ திருவாராதனங்களை பண்ணணும். அதுல ஆகமங்களுக்கு பண்றதுக்கு இதுக்கு தீட்சை இருக்கணும், தீட்சை பெற்றவா தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இப்படி எல்லாம் எத்தனையோ நியமங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. அடுத்த ஸ்டேஜ் நம்ம ஆத்துல கிரகத்துல ஆராதனை பண்றோம். இந்த ஆராதனமும் பாஞ்சநாத்திரத்துல சாகமத்துல சொல்லியிருக்க பிரகாரம் தான். ஆனா கோவில்ல பண்ற மாதிரி தீட்சை எல்லாம் பெற்று ஆராதனம் பண்ணல. இருந்தாலும் நம்ம இடத்துலயும் பெருமாள் பிரீத்தியோட இருந்துருக்க, நமக்கு பரிபூர்ணமான அனுகிரகம் பண்ற. திருக்கோவில் இருந்துருக்க பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்றாரோ அதே மாதிரி நமக்கும் அனுகிரகம் பண்ற. இதே மாதிரி இன்னும் ஒரு விபரீதரான பிராமணால் தவிர மீதி பேர் இருக்கவா அவளும் சில பூஜைகள்லாம் பண்றா. அந்த பூஜைகளை பண்ணாலும் அத்தையும் பெருமாள் அதை வந்து சுத்தமான மனசோடு இருக்கிறதுனால அத்தையும் பெருமாள் அப்படியே ஏத்துக்கிறார். ராஜா க்ஷத்ரியனா இருந்து பண்ணாலும் அந்த பூஜையும் ஏத்துக்கிறார். ஏ ஜாத்தியா குகப்பெருமான் அவன் தாழ்ந்த நீச்ச ஜாத்தியில இருந்தவனாக இருந்தாலும் அவனையும் அவன் பண்ண ஒரு புனஸ்காரத்தையும் பூஜையும் ராமன் சிறந்து ஏற்றுகிறார். ஒரு குரங்கு ஹனுமார் அவர் பண்ற பூஜையும் ஏற்றுகிறார். ஒரு சபரி அவ கொடுத்த கனிய அவர் ஏற்றுகிறார். இப்படி எஜ்ஜாத்தியா யாதிருஷா எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் யாரா இருந்தாலும் அதை உகந்து ஏற்றுகிறார். திரேங்கட முடியான் கருடோத்சவத்துல பெருமாள் ஏழ்றேன் எல்லாம் அர்த்தகாலெல்லாம் தட்டு சமர்ப்பிக்கிறா, எல்லாம் பண்றா, மொத்த ஜனங்களும் பாக்குறா, எத்தனை பேரால அங்க வந்து நேர பெருமாளுக்கு தட்டு சமர்ப்பிக்க முடியும்? முடியல.
அவாவா கையில ஒரு தேங்காய் உடச்சி வச்சுட்டு இருக்கா. அந்த பெருமாள் ஏழுன உடனே அந்த தேங்காயை உடச்சி கல்பூரத்தை ஏற்றி அதுலேயும் நாட்டு சர்க்கரையை வச்சு அந்த பெருமாளுக்கு அப்படியே சமர்ப்பிக்கிறா. சமர்ப்பிச்ச உடனே அத்தையும் பெருமாள் ஏற்றுக்கிறார். சுமந்து மாமலர் நீர் சுடர் தூபம் கொண்டு அவர்ந்து வானவர் வானவர் கோனடும் நமன்றெழும் திருவேங்கடம் நங்கட்கு சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே. இப்படி நித்தியசூரிகள்லாம் சேவிக்கிறாள், அவளுக்கு விசேஷமான பலன். பெரும சாதாரணமா கையில ஒரு தேங்காயை உடச்சு வச்சுட்டு நாட்டு சக்கரையை காமிச்சுருக்காளே, கல்பூரம் கொடுத்து காமிச்சுருக்காளே, இவாளுக்கு ஒரு பலனா அப்படின்னு கேட்டா, சமன்கொள் வீடு தரும் தடங்குன்றமே. நித்தியசூரிகளுக்கும் இந்த சாதாரண மனுஷர்களுக்கும் ஒரே சமமான ஒரு பலனை தான் பெருமாள் கொடுக்கிறவராக இருந்திருக்கார். தஜாதீயா தாதிருஷகா தத் ஸ்வபாவா, இப்படிப்பட்டவனாக நீ இருந்திருக்க, இதுதான் உன்னிடத்துல இருக்கக்கூடிய செப்பம் ஆர்ஜவம் என்பதாக சொல்லுகின்றார். செப்பமுடையாய் திரளுடையாய், திரளுடையாய் நீ இருந்திருக்கிற, எல்லாம் சரி, எல்லாருக்கும் சமமா இருந்திருக்கும், ரக்ஷணம் பண்றதுக்கு சாமர்த்தியம் இல்லாத போயிடுச்சுன்னா என்ன பண்றது? அந்த சாமர்த்தியம் உனக்குதான் இருந்திருக்கு திரள் என்பதாக. பெருமாளை பொறுத்த வரைக்கும் அவதாரம் எடுக்கிறாருனாக்கா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கும். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் என்பதாக சொல்லுகின்றார். சாது பரித்ராணம் அது ஒரு காரணம், ஒரு காக. இன்னொன்னு, யாரெல்லாம் துஷ்டாளா இருந்திருக்காளோ அவளை நிகிரகம் பண்றதுக்காக. சில சமயங்கள்ல சாது பரித்ராணம் தானே ஏற்பட்டு போயிடும், சில சமயங்கள்ல துஷ்ட நிகிரகம் பண்ணிதான் சாது பரித்ராணம் பண்ண வேண்டி இருக்கும். ஆகையால துஷ்ட நிகிரகம் பண்றதும் எம்பெருமானுடைய ஒரு காரியம், அவதாரத்தினுடைய காரியம். அவர் சர்வஜனாகவும் சர்வசக்திமானாகவும் இருந்திருக்கிறதுனால இந்த சாமர்த்தியம் உடையவனா இருக்க, செப்பமுடையாய் திரளுடையாய், திரள் இதை உடையவனாக இருந்திருக்கிறவர் எம்பெருமான். அவன் பலத்தை உடையவனாக இருந்திருக்கான். எங்களுக்கெல்லாம் நீ பலமாக நீ இருந்திருக்க, நீ அப்போ நீ பார்த்து எங்களை நீ உன்னால ரட்சிக்க முடியாத போயிடுமா என்றதை சொல்லுகின்றார். நீ யாருக்கெல்லாம் உன்னுடைய திரளை நீ காண்பிக்கிறாய், நீ யாரிடத்தெல்லாம் நீ உன்னுடைய செப்பத்தை காண்பிக்கிறாய் என்பதை பார்க்க வேண்டும். உன்னுடைய ஆர்ஜவத்தை எப்படி காண்பிக்கிறாய், உன்னுடைய திரளை எப்படி காண்பிக்கிறாய்ன்றத பார்க்கணும். மகாபாரத யுத்தம் நடக்கிறது. மகாபாரத யுத்தத்துல நடக்கச்சு முதலேயே பிரதிஜை பண்ணிடுறார் கண்ணன், இந்த யுத்தத்துல நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் அப்படின்னு. இதே எதிராளியில கிருஷ்ணனிடத்துல பக்தி இருந்தன் இருக்கிற பீஷ்மர் சொல்ற, கண்ணனை ஆயுதம் எடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப யாருடைய பிரதிஜை வார்த்தை மெய்யாக போறதுன்னு தெரியாது. கண்ணனுடைய வார்த்தை ஆயுதம் எடுக்காது இருக்க போறேரா, இல்ல பீஷ்மருடைய வார்த்தை கண்ணனை ஆயுதம் எடுக்க வைப்பேன்னு சொல்லி சொன்னாரே, அது நடக்க போறதா எது நடக்க போறதுன்னு தெரியலையே அப்படின்னா. இப்படி பீஷ்மருடைய வார்த்தை மெய்யாக இருக்கணும்னா கண்ணனுடைய வார்த்தை பொய்யா போயிடும். அப்ப என்ன பண்ணுவார் பெருமாள்? இன்னும் யோசனை நடக்கணும். பாஸ்டேரான் பீஷ்மர் பாரு, இன்னைக்கு எப்படியான கண்ணனை ஆயுதத்தை எடுக்க வச்சிடறேன் நானே இன்னைக்கு அப்படின்னு சொல்றாரு. எதிர் இருந்துட்டு இருக்க அர்ஜுனன், அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டின்னு இருக்கார் கண்ணன். பீஷ்மர் பாணங்கள் எல்லாம் போட்டு அர்ஜுனனை போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறே, அர்ஜுனால திருப்பி ஒன்னும் பண்ண முடியாத ஒரு நிலை இருந்துட்டு இருக்கு. அர்ஜுனன் கீழே விழுந்துருவான் போல இருந்துட்டு இருக்கு. இதுக்கு மேலேயும் அர்ஜுனால சொல்றாரு, அர்ஜுன சொல்லி பாக்குறேன், இந்த பானத்தோடு அந்த பானத்தோடுன்னு சொல்லி பாக்குறேன், கேட்கல, அவன் எது பண்ணாலும் நடக்கல, பீஷ்மர் எதிர ஒண்ணுமே பண்ண முடியாது இருந்துட்டு இருக்கு. அப்ப ஒன்னால முடியாது, நானே போய் அந்த பீஷ்மரை நானே அழிச்சுடுறேன்னு சங்க சக்கரத்தை எடுத்துட்டு சக்கராயுதத்தை எடுத்துட்டு போறேறான். அப்போ ஏகேகி புல்லாட்சான்னு கையை கூப்பிண்டுது பீஷ்மர் சொல்றான், இப்ப இத்ததான்ப்பா நான் எதிர்பார்த்தேன் நானே அப்படின்னு சொல்லி சொன்னேரான். கண்ணா நீ ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னவனும் உன்ன ஆயுதம் எடுக்க வச்சுட்டேன் நானே,
உன்னுடைய திருக்கையினால எனக்கு ஒரு அழிவு ஏற்படுறதுன்னாக்கா, என்னுடைய பிராணவியோகம் ஏற்படுறதுன்னாக்கா, என்னை காட்டிலும் சந்தோஷப்படுறவன் இந்த லோகத்துல யாருமே இல்லை. ஆகையால நீ ஆயுதத்தை எடுத்துட்டு வந்திருக்கியே, நீ ஒவ்வாறு பொய்யா போயிட்ட அப்படின்னு சொன்ன, ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சொன்னது பொய்யா போயிட்ட அப்படின்னா, அதுக்கு பெருமாள் சொல்றான், எம் வார்த்தை பொய்யா போனா ஒன்றும் ஆகாது, உன் வார்த்தை பொய்யா போயிட்டுன்னா உமக்கு நரக்கம்தான் வரும், நீர் நரக்கம் போகக்கூடாதுன்றதுக்காக எம் வார்த்தை பொய்யானாலும் பரவாயில்லைன்னுட்டு நான் ஆயுதம் எடுத்திருக்கேன், இப்ப சொல்ல என்ன வரும்னு சொல்றேன். அப்போ ஆசிரியர்களுடைய வார்த்தை பொய்யாக கூடாது என்பதற்காக பெருமாள் பண்ற அனுகிரகம் இதுதான் செப்பமுடையாய். அதுக்கு உண்டான சாமர்த்தியத்தை உடையவனாக ஆசிரியர் விஷயத்துல இருக்கிற சாமர்த்தியம் பாருங்கோ. இதே அர்ஜுனன் கர்ணனோட சண்டை போட்டுருக்கான், இந்த கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை போடுறான், சண்டை போடச்சு நாகாஸ்திரத்தை பிரயோகம் பண்றான் கர்ணன். அர்ஜுனா இப்ப நாகாஸ்திரத்தை போட்டுட்டான், இதுக்கு எதிராக போட வேண்டிய அஸ்திரம் கருடாஸ்திரம். அந்த அஸ்திரம் என்னன்னு உனக்கு தெரியுமாடா, அந்த மந்திரிக்கிறியா, அந்த அஸ்திரம் போடுறியா அப்படின்னா, எனக்கு ஒன்றும் தெரியாதே கருடாஸ்திரம், எனக்கு யாரும் உபதேசம் பண்ணலையே, எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டானா. அப்ப நீ பாத்துக்க இருந்துருக்கியடா, எப்படி வாய்மூண்டு இருந்துருக்கேன்னு கேக்குறான் கண்ணா. நீ தான் எனக்கு முன்ன இருந்துருக்கிய, நீ பார்த்து பெண்ணுட்டு தான் நான் வாய்மூண்டு இருக்கேன்னு நேரம். இந்த அஸ்திரம் வருது, நாகாஸ்திரம் வருது, வந்த உடனே தேர ஒரு அழுத்துறான், அழுத்தினா ஒரு அடி கீழே இறங்கி போயிடுறது. அர்ஜுனனுடைய கழுத்துக்கு குறி வச்ச அஸ்திரம் கிரீட்டத்துல பட்டு அந்த கிரீட்டத்தோட அப்படியே போயிடுறது. தலைக்கு வந்தது, தலைப்பாகோட போயிடுதுன்னு சொல்றாளே, இதுதான் இந்த திரள் எம்பெருமானுக்கு தான் இருக்கு, கண்ணனுக்கு தான் இருக்கு. செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலாக துயிலெழாய். செற்றார்க்கு யாரெல்லாம் ஆசிரித்தாளுக்கு விரோதியாக இருந்திருக்காளோ, அந்த ஆசிரித்த விரோதிகளுக்கெல்லாம் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, அவளுக்கு சிரமத்தை கொடுப்பவனாக இருந்திருக்கிறவன் எம்பெருமான் என்பதாக சொல்லுகின்றார். ஆசிரித விரோதிகளுக்கு சிரமத்தை கொடுக்கிறவர் பெருமாளை பொறுத்த வரைக்கும் சுகிருதம் சர்வபூதானாம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் சுகிருத்தாக இருந்திருக்கிறவர் பெருமாள். அப்படி இருக்கிற பெருமாளுக்கு போய் விரோதி யாரானா இருப்பாளா? யாரும் கிடையாது. தேவானாம் தானவானாஞ்ச சாமான்ய மதி தெய்வத்தம், தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் எல்லாருக்குமே அவர் தேவதையாக இருந்திருக்கிறவர், எல்லாருக்கும் நாயகனாக இருந்திருக்கிறவர், சுவாமியாக இருந்திருக்கிறவர். அப்போ அவர் விஷயத்துல செற்றார்கள் யார் இருப்பா, யாருக்கு வெப்பம் கொடுப்பேர் என்பதாக பார்க்கணும். யாரெல்லாம் ஆசிரியர்களுக்கு விரோதியாக இருந்திருக்காளோ அவளுக்கு வெப்பத்தை கொடுப்பவராக இருந்திருக்கவர். பாண்டவர்கள்லாம் ஆசிரியர்களுக்கு விரோதியாக இருந்திருக்க, பாண்டவர்கள்லாம் எம்பெருமானை ஆசிரியித்தவர்கள், பாண்டவர்களுக்கு விரோதி யாரோ அவாதான் பெருமாளுக்கு விரோதி. பாண்டவான் துஷதே ராஜன்னு மம பிராணாகி பாண்டவாகா என்பதாக கண்ணனுடைய வார்த்தை. செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் என்பதாக சொல்லுகின்றார். அடுத்த வார்த்தை எல்லாத்துக்கும் பாண்டவாளே சொல்லவானா, சாதாரண மனுஷாலே எடுத்துப்போம். நமக்கெல்லாம் விரோதி யாரு? நாம் எல்லாரும் எம்பெருமான ஆசிரியிச்சிட்டோம். எம்பெருமான ஆசிரியிச்சவாளுக்கெல்லாம் விரோதியாக இருந்துருக்க வேற யாரும் வெளியிலேருந்து வரவானா, நாம பண்ண பாப்பமே விரோதி. அந்த பாப்பத்தை போக்கடிக்கிறவராக இருந்துருக்கிறவர் பெருமாள். எப்படி போக்கடிப்பேர்? சரணாகதி பண்றதுனால போக்கடிச்சிருவேர். அந்த விமலா என்பதாக சொல்லுகின்றார். விமலா என்பதற்கு அர்த்தம் பரிசுத்தமானவர் என்பதாக அர்த்தம். அந்த பரிசுத்தம்ன்றது எப்பவும் சுத்தமாகவே இருந்திருக்கிறவர் அப்படின்னு அர்த்தம். விமலா எழுந்திராயின்னு சொல்றோம். அந்த விமலத்துவம்ன்றது என்னன்னு கேட்டாக்க, ஏற்கனவே அசுத்தி இருந்து அப்புறமா விகதா மலக, அது போயிடுத்து, அந்த அழுக்கு போயிடுத்துன்ற மாதிரி பெருமாள் விஷயத்துல சொல்லக்கூடாது. பெருமாள் விஷயத்துல எப்பவுமே பரிசுத்தம் இருந்திருக்கிறவர் பெருமாள் என்பதாக சொல்ல வேண்டும்.
அதனாலதான் எம்பெருமானுக்கு சொல்லச்சே நித்திய நிர்துஷ்டா என்பதாக சொல்லுகின்றார். எப்பவுமே தோஷமே இல்லாத ஹேய பிரத்யேகராக இருந்திருக்கிறவர் எம்பெருமான் என்பதாக. அப்போ ஒரு இன்னொரு சந்தேகம் வருது. ஒரு அழுக்கு இருக்கு, ஒரு வண்டியிலேயோ பத்திலேயோ இதுலயோ ஒரு அழுக்கு இருக்கு. இந்த அழுக்கை நாம துடைக்கிறோம், ஒரு துணியை வெள்ளை துணியால அதை எடுத்து துடைக்கிறோம். இந்த துடைச்சோமானாக்கா இந்த அழுக்கு மொத்தம் எதுல துடைக்கிறோமோ அதுல ஒட்டிக்கிறது. அந்த இடம் ஆனா சுத்தமாயிடும், இந்த இடத்துல ஒட்டின்றது. இப்ப நமக்கெல்லாம் எதிரியா இருக்கிறது நம்மளுடைய பாப்பம். நம்மளுடைய பாப்பத்தெல்லாம் பெருமாள் போக்கடிச்சாருனாக்கா இந்த பாப்பம் மொத்தம் பெருமாள்கிட்ட ஒட்டின்றுமாண்ணா அப்படின்னு கேட்டா பெருமாள்கிட்ட ஒட்டவே ஒட்டாதான். இதுல இதுதான் பெருமாளுக்கு உண்டான ஒரு தனித்தன்மை. அதனாலதான் அவன் விமலா விமலன் என்பதாக சொல்லப்படுகிறார். விமலா நீ துயிலழாய், எங்களுடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிப்பவனாக இருந்திருக்கிற எம்பெருமானே கண்ணனே நீ எழுந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணுகிறாய். துயிலழாய் என்பதாக பிரார்த்தனை பண்ற. செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் என்பதாக இதுவரைக்கும் எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி கண்ணன ஸ்தோத்திரம் பண்ணி அவனை எழுப்பியிருக்கா. எழுப்பினா ஏந்திருக்கல, இல்லை கண்ணன் ஏந்து வரல. எப்படி ஜன்னலால பார்க்கறா? இவ்வளவு தூரம் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணியும் கண்ணன் எழுந்திருக்காது இருக்கானே, என்ன பண்றதுன்னு இப்படி பார்க்கறாளா? பார்த்தா இதுக்கு பின்ன வரைக்கும் நப்பின பிராட்டி போய் கதவு திறக்கிறதுக்காக பிரயத்னப்படுத்து நப்பின பிராட்டிய போக விட்டாத பண்ணினவர் கண்ணன். இப்போ ஒரு பக்கம் ஒதுங்கி தனியா படுத்துருக்க, அவர் ஒரு பக்கம் படுத்துருக்க, நப்பின பிராட்டி தனியா படுத்துருக்கா. அந்த நப்பின பிராட்டியை பார்த்து எழுப்புறாளா? நப்பின பிரா செப்பன்னின் முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னாய் திருவே துயிலழாய். செப்பன்ன மின்முலை, செப்புன்னா சம்புட்டம்னு சொல்லுவா. நம்மளுடைய நிதி எல்லாம் பணத்தெல்லாம் ரூபா காசெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பொட்டி மாதிரி ஒன்று போ வச்சுக்கிறது, பூஷணங்கள்லாம் போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு டப்பா மாதிரி ஒரு எந்த இருக்கும், அதுக்கு சம்புட்டம்னு சொல்லுவா. அந்த மாதிரியாக நீ கண்ணையே போட்டு வச்சுருக்கையா, உன்னுடைய மார்பகத்துக்குள்ள அடக்கி வச்சுருக்கவனாக நீ இருந்துருக்க. எல்லா நிதியையும் காட்டிலும் பெரிய நிதியாக இருந்திருக்கவர் எம்பெருமான். எம்பெருமானையே நீ அடக்கி வச்சிருக்கவளாக இருந்திருக்க என்பதாக சொல்லுகின்றார். செப்பன் அவன் மூலை செவ்வாய் சிறுமருங்குல் செப்பன்ன மண்முலை செவ்வாய் என்பதாக சொல்லுகின்றார். இந்த ஸ்தனங்களுக்கு காட்டின்யம் தான் சுரூபம். ஆனா கிருஷ்ணனுடைய இருக்கிறதுனால காட்டின்யம் இல்லாமல் மிருதுவாக இருந்திருக்கிறது. எப்பொழுதுமே விரக தாபத்தையே அடையாதவளாக இவள் இருந்திருக்கா என்பதாக சொல்லுகின்றார். அவளுடைய வாய் எப்படி இருக்கு தெரியுமா? செம்மையான வாய், கோவி வாயால் பொருட்டு என்பதாக. அவளுடைய தளவேள் முறுவல் பெண்ணைக்காய், அவளுடைய ஒரு புன்சிரிப்புக்காகவே ஏழு எருதுகளை பொருதினவன் கண்ணன். அப்போ அவளிடத்துல அவ்வளவு பிரீத்தியோட அப்படிப்பட்ட ஒரு வாயை உடையவர், அதரத்தை உடையவளாக இருந்திருக்கா. அந்த அதரத்தை மங்களாசாசனம் பண்றா. சிறு மருங்குள் இடை பாகத்தை சொல்லச்சே அது இருக்கா இல்லையான்னு சொல்ற மாதிரி இருந்திருக்கான். செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை, நப்பின்னையை பார்த்து இந்த அவளை பார்த்து சொல்ற நங்காய் என்பதாக சொல்லுகின்ற. நங்காய் என்பதற்கு பரிபூர்ணமானவள் என்பதாக அர்த்தம். பரிபூர்ணமானவள் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா அவள் நிறைந்தவள், எல்லா குணங்களாலும் நிறைந்தவள். அவள் பரிபூர்ணமானவள், ரெண்டு விதமாக பரிபூர்ணமானவள். அவளாலதான் பெருமாளுக்கே ஒரு நிறைவு ஏற்படுறதாம். ஸ்ரத்தையா தேவோ தேவத்வமஸ்னுதே, ஸ்ரத்தான்னு பிராட்டிக்கு பேரு. அந்த ஸ்ரத்தையினாலேதான் அந்த தேவனுக்கு
எம்பெருமானுக்கு தேவத்துவமே ஏற்படுறதுன்னு சொல்றார். நாராயணனாக இருக்கும் தன்மையே அந்த பிராட்டியினுடைய சம்பந்தத்தினாலதான் ஏற்படுறது. எம்பெருமானுக்கு அழகு அவளாலே, அந்த பிராட்டியினாலே தான். கண்ணனுக்கு அழகு நப்பின்ன பிராட்டியினாலேயே தான். கண்ணனுக்கு அழகு நப்பின்ன பிராட்டியினுடைய குணங்களாலே தான். பிராட்டியினுடைய வாத்சல்யம் இருக்கு பாருங்கோ, அந்த வாத்சல்யத்தினாலதான் பெருமாளுக்கே ஏற்றம். அதே மாதிரி நப்பின்ன பிராட்டியினுடைய குணங்களாலே தான் கண்ணனுக்கு வரக்கூடிய மேன்மை எல்லாமே அந்த நப்பின்ன பிராட்டியினால தான். அதுதான் இங்க சொல்ற நப்பின்ன நங்காய் திருவே துயிலெழாய், திருவே துயிலெழாய். அவளை பார்த்து மகாலட்சுமின்னு சொல்லிட்டா. இவ நப்பின்ன பாரிட்டு தானே, இவளை போய் மகாலட்சுமின்னு சொல்லுவானே. இவ மகாலட்சுமி தான். எது வரைக்கும்லாம் நப்பின்ன பிராட்டி கண்ணன் திருவாயர் பாடியில் எழுந்திருந்திருக்கிற வரைக்கும் அவ மகாலட்சுமி தான். எல்லாருமே கோதாதேவி நீலாதேவி எல்லாருமே மகாலட்சுமியினுடைய கை பாகு முதலிய, அதாவது அவளுடைய அவயவங்களாக இருந்துருக்கா. அந்த பெரிய பிராட்டி தான் அவயவியாக இருந்துருக்கா. ஆகையால யார சொன்னாலும் திருவேன்னு சொல்லி சொல்லலாம். ஸ்ரீயஸ்ரீஹி ஸ்ரீரங்கேசய பட்ட சொல்றார். ஸ்ரீயா ஸ்ரீஹி, அந்த பிராட்டிக்கும் ஸ்ரீயாக இருந்திருக்கவன். ஸ்ரீரங்கேசைய ஸ்ரீரங்கத்துல படுத்துருக்கிற ரங்கநாதன் சொல்ற. ஒன்ன காட்டிலும் அந்த பிராட்டியை பார்த்து நான் உறக்க நான் வந்து ஸ்தோத்திரம் பண்ண போறேன்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த திருவுக்கும் திருவாக இருக்கிறவன் நீ. அப்ப திருவாக இருக்கிறவள் திரு பிராட்டி, ஆகையால திரு என்று சொல்லுகின்றார். அவள் திரு திருவே துயிலெழாய், நீ எழுந்திருக்கணும் என்பதாக சொல்லுகின்றார். ஏந்து என்னமா பண்ணணும் அவ உள்ளேந்து கேட்கிற மாதிரி இருக்கலாம். நான் இன்னும் தூங்கல, இப்ப உங்களுக்கு எப்படி கண்ணன் இடத்துல சொல்லி அவனை எழுப்பி உங்களோட எப்படி சேர்க்கறதுன்றதான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ எழுந்துடாய், நீ என்ன சொல்லிருக்க, எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறானா. ஊக்கமும் தட்டொடியும் தந்து உன் மணாளனை எப்போதேயம்மை நீராட்டேலோரெம்பாவாய். உக்கமும் தந்து தட்டொழியும் தந்து உன் மணாளனையும் தந்து. உக்கம் அப்படின்றது என்னன்னா திருவாலவட்டம் விசிறி, அந்த நோன்புக்கு உண்டான ஒரு சாதனங்கள் உபகரணங்கள் அந்த திருவாலவட்டத்தை கொடுக்கணும். உக்கம் தட்டொழி அப்படின்னு சொல்றது என்னன்னா கண்ணாடி, இந்த கண்ணாடி மாதிரி ஒரு இது. சாதாரணமா பார்த்தோம்னா சுப காரியங்கள்லாம், அதாவது நவராத்திரி மாதிரி சமயத்துலலாம் பார்த்தோம்னா பெண்களுக்கு ஒத்தருக்கு ஒத்தர் வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு கண்ணாடி விசிறி சீப்பு இதெல்லாம் வச்சு கொடுக்குற வழக்கம். இதெல்லாம் ஒரு மங்களகரமான வஸ்துக்கள். இவ பண்ண போறது மங்களமான ஒரு காரியம். இந்த மங்களமான காரியத்துக்கு இந்த உக்கமும் தட்டளி, உக்கம் தட்டளி இதெல்லாம் தேவைப்படுறது. இது 500,000 பேருக்கும் நீயும் கண்ணனுமா இருந்து வாங்கிக்கோ வாங்கிக்கோன்னு சொல்லி ஒவ்வொருத்தரா கொடுத்து அனுப்பிக்கணும், ஒவ்வொருத்தருக்கா நீ கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். உக்கமும் தந்து தட்டொழியும் தந்து உன் மணாளனை தந்து. இதெல்லாம் வேணா நாங்க 2 பேரா கொடுத்துட்டு போகலாம், நீ கண்ணனையே கொடுத்துருந்தோன்றியே இது என்ன நியாயம்னு கேட்கிற மாதிரி இருக்கான். அவனும் எங்களுக்கு ஒரு உபகரணம் தான். எங்களுடைய நோன்பு நிறைவேற வேண்டுமானால் கண்ணனும் வந்தாதான் நோன்பு நிறைவேறும். ஆக அந்த நோன்புக்கு நிறைவேறுவதை பொறுத்த வரைக்கும் கண்ணனும் உபகரணம் ஆகிட்டு அப்படின்னால அவனையும் நீ கொடுத்தாகணும் என்பதாக சொல்லுகின்றான். அதுக்கு என்ன மொழி நாளைக்கு கட்டமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது, இப்பே கொடுக்கணும். திருவே துயிலெழாய் என்று சொல்லுகிறார். திருவே அப்படின்னு சொல்லச்சு பிராட்டியை போல இருக்கிறவளாக இருந்துருக்கவள், ஆசிரியர்களாக இருந்துருக்கிற எங்களுக்காகவே இருந்துருக்கிறவள், எங்கள் பட்சபாத்தியாக இருந்துருக்கவள், எங்கள் நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு அதை எம்பெருமானிடத்தில் செவிப்படுத்துபவளாக இருந்துருக்கிறவளே நீ எழுந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ற.
எழுந்து என்னமா பண்ணணும் என்று கேட்கிறானா. அதுக்கு பதில் சொல்றானா, உக்கமும் தட்டளியும் தந்து உன் மணாளனை, உக்கமும் தந்து தட்டளியும் தந்து உன் மணாளனையும் தந்து என்பதாக அர்த்தம். உக்கம் என்றால் கண்ணாடி, தட்டொளி உக்கம்னாக்க திருவாலவட்டம் விசிறி, தட்டொளின்னாக்க கண்ணாடி. இதெல்லாம் நோன்புக்கே உண்டான ஒரு சாமக்ரிகள், வஸ்துக்கள். இப்போ இது இந்த மாதத்தில் தை மாதம், இப்போ இன்னும் 10 நாளில் வரப்போகிறது கணு வரப்போகிறது. இந்த கணு காணும் பொங்கல் இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம், கண்ணுபிடி வைக்கிறதுன்னு சொல்லி வைக்கிறேன். அதுக்காக ஒரு கரும்பு புல், ஒரு மஞ்சள் கொத்து, புது மஞ்சள் கொத்து, இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நோன்புக்கு ஒவ்வொரு விஷயம், ஒவ்வொன்றும் சாமக்ரியாக இருந்துட்டுருக்கு. எப்போவுமே சுபமான காரியங்களில் வரச்சே நவராத்திரிக்கு வெத்தலைப்பாக்கு கொண்டு கொடுக்கச்சே கூட பார்த்தோம்னாக்கா ஒரு சீப்பு, ஒரு கண்ணாடி, இதெல்லாம் கொடுக்கறது. இந்த சீப்பு கண்ணாடி கொடுக்கறதெல்லாம் சுபத்தில் சேர்ந்தது. ஆகையால் இவா பண்ண நோக்கிற நோன்பும் சுபமான காரியமாக அப்படின்னால இதுக்கு வேண்டியதான விசிறி, கண்ணாடி இவையெல்லாம் நீ கொடுக்கணும் என்பதாக சொல்லுவேன். ஊக்கமும் தட்டளியும் தந்துன்னா சரி, இவா 2-5 லட்சம் பேர் இருக்கா, 5 லட்சம் பேருக்கும் 5 லட்சம் சீப்பு கண்ணாடி வரிசையாக வச்சு வச்சிருக்குது. இவா 2 பேருமா உட்காந்துட்டு இந்த கண்ணன் இவர் நப்பின பிராட்டி எடுத்து கொடுக்குறா, கண்ணன் கொடுக்குறே இந்த மாதிரி 5 லட்சம் பேருக்கும் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிடுங்கோ நீங்கோ அப்படின்னு சொல்லணும்னா, இது மாத்திரம் போறாதான், உன் மணாளனை தந்து, ஒக்கம் தந்து, தட்டொழி தந்து, உன் மணாளனையும் தந்து என்பதாக சொல்லுகின்றார். உன் மணாளன்னு சொல்றார், உன் நீ உன்னுடைய புருவ நெறிப்பை பார்த்தே காரியம் செய்பவனாக இருந்திருக்கிற, அதிபவ்யனாக இருந்திருக்கிற கண்ணனையும் தரணுமா. நப்பின்ன பிராட்டியை பொறுத்த வரைக்கும் கண்ணன் கூட இந்த அச்சேதனமாக இருந்திருக்கிற விசிறி கண்ணாடி மாதிரி தானா கண்ணனும், அவளிட்ட வழக்காக இருந்திருக்கானாம் கண்ணனும். ஆகையால உன் மணாளனை தர வேண்டும் என்று சொல்லுகின்றாளாம். என்னமோ அந்நியாயமா இருக்கு, என் மணாளனை உனக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னா, அவனும் இந்த நோன்புக்கு உபகரணமாக இருந்துருக்கான், அந்த ரீதியில தான் அவனை கொடுக்கணும்னு சொல்லி சொல்ற. பெரியோர்கள்லாம் சொல்லியிருக்கா இந்த கண்ணனை வைத்துக் கொண்டு நோன்பு நோக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகையால கண்ணன் இல்லாமல் எப்படி நோன்பு நோக்க முடியும், ஆகையால கண்ணனையும் நீ தர வேண்டும் என்று சொல்லுகிறார். உக்கமும் தட்டளையும் தந்து உன் மணாளனை, இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய், உன் மணாளனை தந்து என்று சொல்லுகின்ற. அதுவும் எப்ப தரணும், இப்பவே தரணும், இப்பவே தரணும்ன்றது என்ன, இதெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ண வேண்டியிருக்கு. இப்படிலாம் ஒரு டிக்டேஷன், அதாவது டிக்டேட் பண்றது நன்னா இல்லையே அப்படின்னா, அதே கேக்குற நான் சூக்ஷ்மமான அர்த்தத்தை உனக்கு சொல்றேன். இத்தனை நாளா கண்ணனையும் எங்களையும் சேர விட்டாமல் பண்ணினார்கள் திருவாயிர்பாடியில் இருந்திருக்கிற விருத்த கோபர்கள்லாம். இப்பதான் கண்ணனையும் என்ன எங்களையும் சேரும்படியாக பண்ணிருக்க, அவ மனசு மாறத்துக்கு முன்ன நீ கண்ணனை எங்களோட அனுப்பிச்சோடணும், இப்போதே கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னார். அப்போ எம்மை எம்மைன்னு எங்களை பாரு, நாங்கள்லாம் எப்படி இருக்கோன்றத பாரு என்பதாக சொல்லுகின்றாள். இப்போதே எம்மை எங்க உங்களுக்கு என்னமா குறை, வெள்ளம் வந்து பார்த்தா தான் தெரியும் நீ கட்டிலில் படுத்துட்டு இருக்க, உனக்கு தெரியாது. நாங்கள்லாம் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் என்பதாக 1 மாசமாக விரதம் இருந்து அப்படியே வளர்ந்து இருக்கோம், வாய்ப்புறம் வெளுத்து ஒருபுறம் ஒரே ஒருவேளை ஆகாரம் மாத்திரை சாப்பிட்டு கண்ணனையே தியானம் பண்ணிட்டு நாங்கள் இருந்துட்டுருக்கோம், விரதம் இருந்துட்டுருக்கோம், எங்களுடைய நிலையை பாரு, இந்த பணியில வந்து நிக்கிறத நிலைய வந்து பாரு என்று சொல்றாளாம். இது ராமாவதாரத்துல ராமர் காட்டுக்கு போனேரா, காட்டுக்கு போச்சு, காட்டுல இருக்கிற மகர்ஷிகள்லாம் ராமருக்கு விசேஷமாக ஒரு பூஜைகள்லாம் சமர்ப்பிச்சாலாம், அர்க்கம் பாத்தியம் ஆச்சரியம் எல்லாம் சமர்ப்பிச்சாலாம். அப்ப ராமருக்கு சொல்றாராம் அவர் ரிஷிகளிடத்துல, நீங்க ஏதோ நான் பெரிய ராஜாவாக போறேன், யுவராஜ பட்டாபிஷேகத்தில் இருக்கேன் நினைச்சுட்டு பூஜை எல்லாம் பண்றீங்கோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எங்க கை கை என்ன காட்டுக்கு போன்னு சொல்லிட்டா நான் காட்டுக்கு வந்துட்டேன்,
சாதாரணமானவன் தான், இந்த பூஜைக்கெல்லாம் நான் தகுந்தவன் அல்லன் என்பதாக சொன்னாராம். அதை சொன்ன உடனே அந்த மகர்ஷிகள்லாம் சொல்றாராம், நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னோ ராஜா, நீ நாட்டில் இருந்தாலும் காட்டில் இருந்தாலும் நீதான் எனக்கெல்லாம் ராஜாவாக இருந்துருக்கார். இதை சொன்ன உடனே ராமருக்கு ஒரே சந்தோஷமாயிட்டான். இந்த சந்தோஷத்தினால அவர் அந்த பூஜையெல்லாம் ஏற்றுட்டு எல்லாம் பண்ணாராம். கொஞ்ச நாள் கழிச்சு ஆசிரமத்தெல்லாம் சுற்றி பார்க்கலாம் வாங்கோ அப்படின்னு சொல்லி காண்பிச்சாராம் ராமருக்கு. ஆசிரமத்தை சுற்றி காண்பிச்சாராம். ஆசிரமத்தை பின்னாடி பார்த்தோம்னா ஒரு பெரிய ஒரு போராட்டம் இருக்கான் எலும்பு குவியல். இந்த எலும்பு குவியலை பார்த்து இது என்னதுன்னு சொல்றான். ஏகி பசிய சரீராணாம் முனீனாம் பாவிதாத்ம சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் என்பதாக சொல்லலாம். ராமா இங்க வா, இதை பாரு, இந்த சரீரங்களை பாரு, எலும்பு குவியலை பாரு அப்படின்னு. இதெல்லாம் யாருடைய சரீரம் தெரியுமா? மகர்ஷிகளுடைய சரீரம். அந்த எம்பெருமானையே தியானம் பண்ணிட்டு தபஸ் பண்ணிருந்த மகர்ஷிகள் இருக்காள், அந்த மகர்ஷிகளை அழித்து ராட்சசர்கள் கரதோஷன் முதலிய ராட்சசர்கள் அழித்து அவர்களுடைய மாம்சத்தை சாப்பிட்டு விட்டு எரிந்த எலும்பு கூடுகள் இவை எல்லாம் என்பதாக சொல்லுகின்றாளாம். அதை பார்க்கச்சே ராமருக்கு அப்படியே மனசு, கொஞ்ச நாள் முன்ன நகரஸ்தோவா வனஸ்தோவா தொன்னூர் ராஜான்னு சொல்லச்சே ஒரு பெரிய சந்தோஷம் இருந்த அந்த சந்தோஷம் போய் அப்படியே வெக்கம் பிடுங்கி தின்னு அப்படியே தலையை கவுந்துட்டேரும். என்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட ஸ்தலத்துல இருக்கிற மகர்ஷிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா என்று அதனால தலையை கவுந்த உடனே பிரதிஜை பண்றார் மகர்ஷிகளிடத்துல, உங்களுக்கு தீங்கு விளைவிக்கின்ற அசுர வர்க்கத்தையே நான் அழித்து விடுகிறேன் என்பதாக. அந்த மகர்ஷிகள் நிலையில் நாங்கள்லாம் இப்போ இருந்துட்டு இருக்கோம். ஏகிபஸ்ய சரீரானின்ற நிலையில நாங்க இருந்துட்டு இருக்கோம். எம்மை இப்போதே எம்மை நீராட்டேலோ ரெம்பாவாய், என்னை நீராட்ட வேண்டும். எங்களோட ஊக்கமும் தட்டளையும் திருவாலவட்டம் எல்லாம் கொடுத்து எங்களையும் நீராட்ட வேணும் என்பதாக சொல்லுகின்றார். இந்த நீராட்டுவது என்பது என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டு விஷயம். பெருமாள் கல்யாணம் பண்ணிட்டு வர, ராமர் சீதையை கல்யாணம் பண்ணிட்டு வர, அந்த கல்யாணம் பண்ணிக்கச்சே அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமா, இப்படி ஒரு அழகா ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கா அதுக்காக சந்தோஷமா கேட்ட, அழகாவும் வயசுலயும் விருத்தத்திலையும் சீலத்திலையும் எல்லாத்துலயும் ஒன்னா இருக்கிறதுனால சந்தோஷம்ன்றது அது அடுத்தது செகண்டரி. ஆனா முதல் சந்தோஷம் எதனால வருதுன்னா, பிரியாது சீதா ராமஸ்ய தாரா பிதிருக்கிருதா இதி குணாத்ரூபகுணாச்சாபி பிரீத்திர் பூயோபியவர்தத. எங்க தகப்பனார் பண்ணி வச்ச கல்யாணம் அப்படின்றதுனால ஒரு பெரிய சந்தோஷமா. தாரா பித்ருகிருதா இதி, இது அவளே பண்ணிண்ட கல்யாணமா இல்ல அரேஞ்சு மேரேஜா அப்படின்னாக்கா, இது தகப்பனார் பண்ணி வச்ச கல்யாணம் என்பதாக சொல்லுகின்றார். அந்த மாதிரியாக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்ணனே நீராட்டினான்னு சொல்லும்படியாக இருக்கிறோம், நீ கொடுத்த கிருஷ்ணன்னு நாங்க சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறோம், நாங்கோ நீ அனுப்பிச்சு வச்ச கிருஷ்ணன்னு நாங்க ஆசைப்படுறோம். இப்ப கிருஷ்ணன் வரணும்னாக்கா அதுக்கு தன்னுடைய பேரை நிலைக்காட்டுவதற்காக கிருஷ்ணன் வரலாம், அது வேற விஷயம். அவனுக்கு பேர் இருந்துருக்கு சுவாமி தயா ஜலனஜிகி மதுரகா க்ஷமாவான் எல்லாம் அவனுக்கு பேர் இருந்துருக்கு. அந்த பேரை நிலைநாட்டுவதற்காக அவன் வந்தா வருதுன்றது ஒரு பெருமை தான். அதை காட்டிலும் நான் பெருமையாக நினைக்கிறேன், நப்பின்ன விராட்டி அனுப்பி வைத்த கிருஷ்ணன் எங்களுக்கு உபகாரமாக இருந்திருக்கான்னு சொல்லிக்கிறது தான் நாம் பெருமை உடையவனாக இருந்துருக்கோம். ஆகையால நீ வர வேண்டும். இப்போதே எம்மை நீராட்டு, எங்களை நீராட்ட வேண்டும் என்பதாக பிரார்த்தனை பண்ணுகிறாள் நப்பின்ன விராட்டியின் இடத்திலே. இந்த பாசுரத்தினாலே முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்கொல் நப்பின்ன நெங்காய் திருவே துயிலழாய்
ஊக்கமும் தட்டளையும் தந்து உன் மன அளனை எப்போதே எம்மை நேராட்டேலோரெம்பாவாய். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேன மஹிம் மஹீஷாஹ. கோப்ராஹ்மணேப்யா சுபமஸ்து நித்யம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.